ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விசிடன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்பவே நம்ம சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோன் வந்து நம்ம எடுக்கலாமா? எஜுகேஷன் லோன் வந்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது டென்டேட்டிவாக நமக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். அந்த டைமில் நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்க மேலே டாப்பில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். என்னன்னு சொல்லலாம், இப்போ நீங்கள் கூட நீங்கள் டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். இதில் வந்து எஸ் கொடுத்தீங்களா இல்லை நோ கொடுத்தீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ எஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் கிடைக்குமா, நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு கிடைக்காதா, இந்த டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. அப்போ எஜுகேஷன் லோன் வந்து நம்மளால எடுக்க முடியாதா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேத்துக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, எஜுகேஷன் லோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிகிட்டே போயிடுவாங்க. அப்போ நம்ம 4 lakh வாங்கினோம்னா நம்ம 12 lakh நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வந்துட்டே இருக்கும். எஜுகேஷன் லோன் எடுக்காதீங்க, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொய்யான தகவல் தான், சரியா? அப்போ நீங்கள் எங்கே நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுவே நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, சரியா, உதாரணத்துக்கு சில பேங்க் ப்ரைவேட் பேங்க்கில் இருக்குது, கேவிபி, ஐஏ, ஐசிஐ, ஐசிசிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ரைவேட் பேங்க்லாம் உங்களுக்கு இருக்குது, சரியா? இந்த மாதிரியான ப்ரைவேட் பேங்க்கில் நீங்க எடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு பேங்க்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க வந்து படிச்சு முடிச்ச உடனே அடுத்த மந்த்ல இருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நாங்க போட ஆரம்பிச்சிரோம். சில பேங்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேஷனலைஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க படிச்சு முடிச்சு, அதுவும் ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூரேஷன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 4 இயர்ஸ் நீங்கள் படித்து பின்ன முடிச்ச பின்னாடி 4 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து உங்களுக்கு போடுறது கிடையாது. அப்படியே நீங்கள் எவ்வளோ லோன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ லோன் அமௌண்ட் அப்படியே தான் இருக்குமே தவிர இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் அங்கே வந்து நோன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ வந்து என்னால் எஜுகேஷன் லோன் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? ஏன்னா எஜுகேஷன் லோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களோட ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கேட்பாங்க. ஏன்னா நேஷனலைஸ் பேங்கை பொறுத்த வரைக்குமே என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து மெரிட்டில் நீங்கள் சீட் வாங்கியிருக்கீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போயிருக்கீங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்கில் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து கிடைக்காது. எஜுகேஷன் லோன் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு எஜுகேஷன் லோன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலேஜுக்குள்ளே போன பின்னாடி அவங்கள்ட்ட இருந்து காலேஜோட லெட்டர் பேர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கணும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணி வாங்கினாதான் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாகேட் ஆகும், சரியா? அதனால் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில், அதாவது உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற ஒரு பேங்க் மேனேஜரை போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் நிறைய பேங்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் போய் மேனேஜரை மீட் பண்ணி ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த பேங்க் சொல்கிறாங்களோ அந்த பேங்க்கோட ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றின ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.